ஓகே சோல்ஜர்ஸ், நம்ம இர்ஃபான் ப்ரோ கெடுத்து பார்க்க போகிறது வேறு யாரும் கிடையாது, நம்மளோட தமிழ் கேமிங் வேக் அண்ட் ட்ரீம். அவங்களோட பிசி வந்து அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஆல்ரெடி மேபி தெரிஞ்சிருக்கலாம், பட் ரீசெண்டாக நிறைய அப்டேட்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் அவங்களோட மதர் போர்டெலாம் போயிடுச்சு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ என்ன கரண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் சோல்ஜர்ஸ். வணக்கம் தமிழ் கேமிங். வணக்கம் ப்ரோஸ். இப்போ ஏடி நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க, நம்ம பிசி பற்றி ஸ்பெக்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. உங்களுக்கே தெரியும், கேமிங் சேனல்னால பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு விளையாடுறோமோ பார்க்குறவங்களுக்கும் அதே அளவுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் டபுள் பிசி மெத்தடில் வந்துட்டு ஸ்ட்ரீம் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த கேமிங் பிசி ஸ்ட்ரீமிங் பிசின்னு இருக்குது. முதல்ல கேமிங் பிசி பார்த்திங்கன்னா 3080 கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணுறோம். ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ரைசன் 9 5950X யூஸ் பண்ணுறோம். 32GB ரேம். ஸ்ட்ரீமிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பழையசு தான், இதெல்லாமே பழைய முன்னாடி யூஸ் பண்ணது தான். இன்டெல் வந்து i7 4770K, அப்புறம் வந்து கிராபிக்ஸ் கார்டு வந்து 970 யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து 16GB ரேம் போட்டு ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மேலே அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க ஏதாவது சொல்லுவாங்க. ரொம்ப நன்றி ப்ரோஸ், தேங்க்யூ, பாய். நம்ம தமிழ் கேமிங் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிட்டாங்க. இந்தியாவிலேயே முதல் கேமிங் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கேமிங் தான் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும். இதுக்கு முன்னாடி விவேக் பிரேம் கேமர்ஸ்னு ஒரு சேனல் இருந்தது, இங்கிலீஷ் சேனல் அது, WWE மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிருந்தாங்க. அண்டு அப்புறமா தான் தமிழ் கேமிங் சேனல் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே இன்டர்நெட்டே பெருசாக இல்லாத காலத்தில் கேமிங்னா என்னன்னே தெரியாது, லைக் PS2 நம்ம கடையில் போய் 10 ரூபா கொடுத்து கேம் ஆகிற காலத்தில் உருவாக்கப்பட்ட சேனல். ஸோ இவங்க கேமிங் சேனல் அப்படின்னால பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் பிசி எடிட் பண்ணுறதுக்கு அப்படி யூஸ் பண்ண மாட்டாங்க, இவங்க வந்து கேம் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 2 PCs தேவைப்படும். எதுக்காக அப்படின்னா, நீங்கள் ஒரே பிசியில் கேம் பிளே பண்ணிவிட்டு அதே ஸ்ட்ரீம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கேம் பிளேயோட FPS ட்ராப் ஆகும், அட் த சேம் டைம் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கும் இஷ்யூஸ் இருக்கும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 2700X தான் வந்து யூஸ் பண்ணிருந்தாங்க, பட் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மதர் போர்டு போயிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதோட மதர் போர்டு சேர்த்து ப்ராசஸை மாற்றிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5950X யூஸ் பண்ணிருக்காங்க வித் 3080 இன்னொரு நினைக்கிறேன். 3 GB ஆஃப் ரேம் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் பிசி. இதை தவிர்த்து ஸ்ட்ரீமிங் பிசி பார்த்தீங்கன்னா அவங்க ஆதி காலத்தில் முதல்ல வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த பிசி வந்து ஸ்ட்ரீமிங் பிசி யூஸ் பண்ணுறாங்க, which is i7 4th gen 4770K. actually பார்த்தா 4790K நம்ம கேக்கே வச்சிருக்காருல, அதுற சின்ன டவுன்கிரேட் வெர்ஷன். பட் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேமிங் ப்ராசஸர் அதெல்லாம் இருந்து 4770K and 4790K. actually கேகே பிசி பில்ட் பண்ணும்போது கூட இவங்களோட ப்ராசஸர் பார்த்துட்டு தான் நான் அப்ப பில்ட் பண்ண நினைக்கிறேன். பட் அந்த பிசி ஒரு நல்ல பிசி தான் சொல்லுச்சு அந்த காலத்துல அது ரொம்ப பெரிய பிசி. அதுல வந்து 970 வச்சிருந்தாங்க. சோ அந்த 970 நானும் வாங்கணும்னு நினைச்சேன். அப்புறம் 970 வாங்காம அப்புறம் 1080 வாங்கிட்டேன். ஏன்னா 970 அவுட் ஆயிடுச்சு நான் வாங்குறதுக்குள்ள.